வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இனி நம்ம செய்ய போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் பண்டிகைக்காக வெண்ணிலா கேக் செய்ய போகிறோம். அது ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறோம். அது எப்படி நம்ம வீட்டில் பண்ணுறது, ஓவன் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் இப்போ செய்து காட்ட போகிறேன். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஒரு கப்பு மைதா எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு கப் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில், இது வந்து சுகர் பவுடர். இது வந்து கேக்குக்குன்னு தனியாக விற்குது. சப்போஸ் உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் இருக்கிற சர்க்கரையை மிக்சியோட சின்ன ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் ரெண்டும் ஒரே அளவாக இருக்கணும். மூணு முட்டை எடுத்துக்கோங்க. நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர். பட்டர் வந்து நல்ல ஒரு பிராண்டட் கம்பெனி பார்த்து வாங்குங்க. இது வந்து முந்திரி பருப்பு. இது தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இது பேக்கிங் சோடா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா எசன்ஸு. இந்த வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு 10 சொட்டு விட்டிங்கன்னா போதும். ஸ்பூன் கணக்கெலாம் வேணாம், 10 சொட்டு. இது வந்து உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும், இதுபோல் பாட்டிலில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. உப்பு, உப்பு வந்து நம்ம குக்கரில் பயன்படுத்துறதுக்கோசம் உப்பு, ஏன்னா டைரெக்டாக குக்கரில் நம்ம இதை செய்ய முடியாது. அதில் உப்பு கொட்டி தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரு சிட்டிக அளவுக்கு உப்பு சேர்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோ தான். பட்டர் பேப்பர் கொஞ்சம் தேவைப்படும், வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா இப்படி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் நம்ம இந்த முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள். பிளெண்டர் உங்ககிட்ட இருந்தால் பிளெண்டர் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் ஸ்பூன்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த சுகர் பவுடரை சேர்க்குறோம். அடுத்து பேக்கிங் சோடா. ஒரு சிட்டிக்கு உப்பு சொன்னேன் இல்லையா, ஒரு சிட்டிக்கு உப்பு. இப்போ பேக்கிங் சோடாக்கு அப்புறம் இந்த பட்டர் வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், ஏன்னா பட்டர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா அந்த பட்டர் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும், அதனால் நல்லா அந்த பட்டரை பிளெண்டர் போட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம மைதா சேர்க்குறோம். மைதா கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா மிக்ஸ் பண்ண முடியும். நீங்கள் மொத்தமாக கொட்டினீங்கன்னா பிளெண்டர் வந்து உங்களுக்கு ஸ்டக் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா மைதாவையும் போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பத்து ட்ராப்பு வெண்ணிலா எசன்ஸு சேர்க்குறோம். நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணதை இப்படி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் உள்ள ஒரு பட்டர் பேப்பர், ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பட்டர் பேப்பர் வச்சுருங்க. வச்சுட்டு குக்கர் உங்ககிட்ட எதனா பழைய குக்கர், ரொம்ப பழைய குக்கர் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படி இருக்கும்போது, அந்த குக்கரில் நல்லா ஒரு கப் அளவுக்கு நம்ம உப்பு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த உப்பு கொட்டிக்கோங்க. அது மேலே ஒரு பிளேட்டு போட்டுருங்க. இதை அது உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணதை இந்த பட்டர் பேப்பர் உள்ளே கரெக்டாக ஊற்றுங்க. நம்ம முந்திரி பருப்பு வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்படி மேலே போட்டுருங்க. இப்போ இதை என்ன பண்ணணுன்னாக்கா, ஸ்டவ் பற்ற வச்சுருங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் அந்த உப்பு நல்லா சூடாகிடும். 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம் ஆக்கிடுங்க. லோ ஃப்ளேமாக கிட்டத்தட்ட ஒரு 30-40 நிமிஷம் வரைக்கும் வைக்கணும். அப்போ தான் நம்ம கேக் வந்து கரெக்டாக வேகும். குக்கரை வந்து இப்படி மூடுங்க. கேஸ்கெட்டை வந்து எடுத்துருங்க. கேஸ்கெட்டை எடுத்துகிட்டு
இப்படி ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம் வைங்க, அந்த உப்பு நல்லா ஹீட் ஆகிடும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 40 நிமிஷம் வைங்க, அதிகபட்சம் 45 நிமிஷம், அவ்வளோதான். கரெக்டாக கேக்கு வெந்திருக்கும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பீஸ் போடலாம். இப்போ கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் மூடும்போது கூட நான் இப்படி சொல்லியிருப்பேன், அதை நீங்கள் கம்மியாக செஞ்சிங்கன்னா மட்டும் இப்படி ஃபுல் பக்கம் மூடுங்க, ஏன்னா அதிகமாக செஞ்சிங்கன்னா இந்த விசில் போகிற அந்த நாபில் வந்து அந்த கேக் வந்து பாடும். அதிகமாக செஞ்சிங்கன்னா இந்த சைட்லேயே மூடிடுங்க. ஆனால் கேஸ்கட்லாம் இருக்கக்கூடாது, எடுத்துடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஸ்கட் இருக்கக்கூடாது, விசிலும் அதே போல் போடக்கூடாது. பாருங்கள் நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம எடுத்து பீஸ் போடணும். ஆனால் இதை ஆறுறதுக்கு கிட்டத்தட்ட ஃபேன் காற்றுல வச்சா கூட ஒரு 1/2 மணி நேரம் கண்டிப்பாக ஆகும். இது ஆறுனா தான் நம்ம இதை எடுத்து பீஸ் போட முடியும். இதை நம்ம இப்போ குக்கர்லேருந்து எடுத்துடலாம். இது ஆறட்டும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஸ்லைஸ் போட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒட்டாமல் அழகாக உள்ளே போகும். பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள், வெந்துடுச்சின்னு அர்த்தம். உங்களுக்கு அதுவும் இல்லாமல் கலரிங் பார்த்தாலே தெரிஞ்சிடும். 1/2 மணி நேரம் முடிஞ்சு அந்த பாத்திரத்தை நல்லா தொட்டு பாருங்கள், சூடு இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஆறட்டும். ஃபுல்லாக ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம அதை பிளேட்டில் கவுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆறிடுச்சு நல்லா, டைட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் இப்படி லூஸ் கொடுங்க. இந்த தீஞ்சதை நம்ம அறுத்து போட்டுடலாம். எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக கொஞ்சம் தீயும். பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்குது. சூப்பராக பஞ்சு போல் இருக்குது பாருங்கள், அழகாக கேக்கு. இப்போ இதை நமக்கு தேவையான சைஸில் இதை போட்டுக்க வேண்டியது தான். இப்போ நம்ம இதை கட் பண்ணலாம். கட் பண்ணும்போது இந்த மாதிரி ரம்பம் போல் இருக்கணும் அந்த கத்தி, அப்போ தான் உங்களுக்கு அழகாக வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பக்காவாக கட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. இதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். கூட வர டீ இருந்தால் சூப்பராக இருக்கும், பக்காவாக இருக்குது. கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் நல்லா செய்து பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது கேக்கு. கடையில் இருக்கிறத விட இது நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. அப்படி வந்துருக்கு பாருங்க, பஞ்சு போல் அழகாக சூப்பர் முறையான கிறிஸ்மஸ் கேக் நம்ம சரி உங்களுக்கு காமிச்சாச்சு. இதை கண்டிப்பாக வீட்டு ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஒரு 4-5 நாள் உங்களுக்கு கெடாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு செய்து காட்டின கேக்கை அழகாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கட் பண்ணிவிட்டு டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் போட்டிருக்கேன், கொஞ்சமாக இந்த சாக்லேட் சிரப்பு, சாக்லேட் சிரப்பு கொஞ்சம் டிசைனு கோசம் போட்டிருக்கேன். இது ப்ரெசென்ட் பண்ண பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த கேக்கை செஞ்சுட்டு இதே போல் ஷேப்பாக கட் பண்ணி கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் நட்ஸ் எதனா போட்டு இந்த சாக்லேட் சிரப்பு இருந்ததுன்னா அதை கொஞ்சம் ஊற்றி கொடுங்க, பார்க்க நல்லாயிருக்கும். நான் இதுதான் ஃபோட்டோவில் வைக்க போகிறேன், அதனால் உங்களுக்கு நான் இதை நான் காமிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.